வேறு லெவல் ஸ்குவாட் தான் இந்த மேட்ச் நம்ம பார்க்க போகிறது. பிடிஞ்சிருந்தால் ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. வேறு லெவல் வேறு லெவலுங்க போகிறோங்க. வேறு லெவல் இது கண்டென்ட்டே என்னன்னு தெரியுமா? கண்டென்ட்டே ப்ரோ வர்சஸ் ப்ரோ தான். ப்ரோக்கும் ப்ரோக்கும் ரிவெஞ்ச் மேட்ச். எங்கள் ஸ்குவாட் தான் ஃபஸ்ட்டு விளாண்டோம், அப்போ நாங்கள் தோத்துட்டோம். நம்ம வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லாச்சு, சொல்லிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் தானே. நாங்கள் தோத்துட்டோம் அந்த மேட்ச். அவங்க எங்கள் சந்தில் விட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. டேய், ஆம்பளை இந்த ரிவெஞ்ச் மேட்ச் வாடா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ரிவெஞ்ச் மேட்சை போட்டிருக்கோம். இந்த ஸ்குவாடு வேறு லெவல் ஸ்குவாடுங்க. இந்த ஜோக்கர் பையெல்லாம் எமோட்டை போட்டு எங்களை வெறுக்க விட்டோம். இந்த பொண்ணு மட்டும் நம்பவே மாட்டேன். எல்லாருமே வேறு லெவலில் எமோட்டெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம தான் ஜெயிப்போம். இதான் நம்ம ஸ்குவாடு. இவங்க தான் லீடர்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்க. இவங்க கூட வேறு எந்தாச்சும் ஸ்குவாடுக்கு போடணுமான்னு சொல்லுங்கள். கமெண்ட் மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே 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 ஓகே. அட்டி அட்டி அட்டிட்டு போடு. ஐயோ, தலைவர் அடிக்கிறாரு. வேறு 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 அடிங்க அடிங்க அடிங்க. வேறு லெவலாக அடிங்க. போயிட்டார் 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 போயிட்டார். வாங்க 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 ப்ரோ, வாங்க ப்ரோ, அடிங்க ப்ரோ. அவங்கள திறந்தரியமாக்கங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு மேட்ச்சை நம்ம தான் ஜெயிப்போம். எப்படி ஜெயிப்போம் மட்டும் பாருங்கள். இந்த நேரத்தில் அவர் தப்பு பண்ணிட்டாரு. மெடிக்கிட் போடாமல் போயிட்டாரு. அங்கே ஒருத்தர் ஆஃப்லைன் நினைக்கிறான். அவர் அப்படின்னு இவர் அடிச்சிட்டார். அந்த மனிஷ் தானடா அடிச்சிட்டாரு. என்ன பண்ணுறது பார்ப்போம் பார்ப்போம். அங்கே பாருங்க, இந்த மஞ்சக்கலை சொக்கா தாங்க. வேறு லெவலாக ப்ளே பண்ணுறாங்க அந்த மஞ்சக்கலை சொக்கா. இது எப்படி தான் இப்படி அடிக்கிறேன்னு தெரியல. ஹேக்கர் ஒருவேளை ஹேக்கர்னு கூட எனக்கு தோணுச்சு. என்ன பண்ணுறதே, நிலமை எப்படி இருக்குது. சரி 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 சரி, போலாம் போலாம் போலாம். ஜோக்கர் தோக்கர் போடு போடு அடி. வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவலாக அந்த ஜோக்கர் முடிஞ்சாச்சு. ஜோக்கர்லாம் எமோட் போட்டாங்க நாங்கள் விளாடும் போது. நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் எமோட் போடலையா? நாய் குலைச்சா நாங்களும் குலைக்கணும்னு அவசியமா? ஆமாண்ணாச்சு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு மேட்ச் வேறு லெவலாக ஜெயிச்சிட்டோம். இவங்களை தோக்கடிக்கிறதுக்காக இவங்க எங்கள் ஸ்குவாடை கூட்டோம். வேறு லெவல் வேறு லெவல். வாங்க 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 வாங்கண்ணே வாங்கண்ணே. தெறி கொடுங்கண்ணே. அவங்கள உசுரோட ஊறாதீங்க. தரம் தெரியாமாக்குங்கண்ணே. வேறு லெவல் வேறு லெவல். அவங்க ஸ்குவாடை பார்ப்போம் 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 பார்ப்போம். நம்ம வந்துட்டாங்க. இவங்க இந்த பொண்ணு தான் மணிஷ் யாரும் இதெல்லாம் புதுசாக வந்துருக்காங்க. இந்த பொண்ணு தான் போன மேட்ச்லாம் வேறு லெவலில் ப்ளே பண்ணிச்சு. அவங்க ஸ்குவாடையும் சும்மா சொல்ல முடியாது. வேறு லெவல் பிளேயர்ஸ் தான். செம்மையாக விளாண்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வா வா, இறங்கண்ணே இறங்கண்ணே. களை இறங்குங்கடா. சிங்கங்களா, களை இறங்குங்க. வாங்க 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 வாங்க. ஜோக்க தலைமை ஏறிட்டான் மேலே. வாங்க 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 வாங்க. எல்லோரும் ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க. இவர் தாங்க இப்போ நம்ம தலைவர் பண்ணுற சிறப்பான செயலை மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தலைவர் இங்கே நிற்கிறார். ஏன் இப்போ கீழே குதிச்சாருன்னே தெரில. பாருங்கள், வேறு லெவலில் அடிச்சு 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 சம லைஃப்பை குறைச்சிட்டாரு. இப்போ எதுக்கு அவங்களும் வேற எங்கேயோ போகல, அங்கே தான் இருக்கணும். ரெண்டு பேர் கீழே குதிச்சப்போ ஒருத்தந்தான் இருந்தான். ஏன் தெரில. இந்த நேரத்தில் போயிருப்பாங்களோ நம்ம இதை பார்க்கும்போது இருக்கலாம். அங்கே பாருங்க, கீழே குதிச்சிட்டாங்க. குதிச்சுட்டு அந்த மணிஷ்டுக்கு உழுவுமாருங்க. அடி வேற அளவில் அடி. இருங்க, மணிஷ் அடித்தான். அப்படியே க்ளோவல் போட்டு தள்ளி விட்டாங்க அந்த மணிஷ்ட்டை. இப்போ கீழே விட்ட மணிஷ்டி படிப்பாங்க பாரு. மணிஷ்ட்டை மணிஷ்டே இங்கே பாருங்கள், வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. வேறு லெவல் வேறு லெவலு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம தலைவர் திருப்பி களை இறங்கிட்டு இங்கே வந்து இந்த ஏகேலாம் வேறு லெவலில் ஆறாரு. இவரும் இவர் தாங்க ஹைலைட்டை. இவர் என்ன பண்ணார், இவர் க்ளோவ் சுற்றிலும் க்ளோவில் போட்டு பின்னடியில் முதலில் குத்திட்டார்கள். முதுகில் குத்திய துரோகி. இவர் வந்து ரிவ்யூ பண்ண வந்தார். இவர் பின்னெடுக்குன்னு தெரியல அப்படி இருக்கு. இவர் அவனே அடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இவர் தாங்க மஞ்சக்கலை சொக்கா தான் சொன்னேன். வேறு லெவலில் அடிக்கிறாரு. கொளுத்து கொளுத்து கொளுத்துட்டாரு. இப்போ இவர் தாங்க சுற்றிலும் க்ளோவில் போட்டு விளாண்டுருந்தாரு. நம்ம தலைவர் குத்தி குத்தி விட்டாங்க. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். வேறு லெவல் வேறு லெவல். இப்போ தான் வெளில வருவார் அந்த எதிர் டீம். ஆ, அப்படியே ஓடலார் ஓடனார். அப்படியே க்ளோவில் க்ளோவில் போட்டார். எங்கள் தலைவர் எதுக்கு இருக்காங்க நம்ம டீமு? அடி தலையில் குத்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த அவர் தான் குத்துனது போல இருக்குது. ஏகே தான் குத்துனது போல இருக்குது. ஆ, ஏகே அடிச்சிட்டாரு. வேறு லெவல். இப்போ எமோட்டை மட்டும் பாருங்கள். அழுக்கு எமோட்டை அவர் போடுறாரு. இவருக்கு கண்கள் இருந்தாலும் ஒரு எமோட்டை போடுறாரு. வேறு லெவலாக போயிட்டு இருக்கு மேட்ச்சு. பிடிச்சிருக்கோன்னா எங்கன்னா பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக். உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு லைக் மட்டும். இந்த வீடியோ பேச எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு எங்களுக்குலாம் தெரியும். ஒரு வாட்டி எடிட் பண்ணி அந்த வாய்ஸ் கேட்காமல் போய் திருப்பி நாங்கள் பண்ணி ஐயோ ஐயோ வேறு லெவல் பிரச்சனை. உங்களால் முடிஞ்ச அந்தலாம் தீர்வு பண்ணணும். ஒரே ஒரு லைக்கு ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அது போதும் அது போதும் எனக்கு. இது விட்டு போக வேண்டியதான் போக வேண்டியதான். வேறு லெவல். பக்கத்தில் தான் அஜய் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் போய் தோத்துட்டோம். அதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம தோத்தா நம்ம ஸ்குவாடை கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம ஸ்குவாடை ஜெயிச்சா போதும். அவங்க ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல, மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்க. இங்கே தான் மனிச்சிட்டு வருவார். மனிஷ்லாம் எதுக்கு இருக்கிறார் அவ்வளோவா? அதெல்லாம் நல்லாவே இல்லை. ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரில. அவங்க எடுத்து எடுத்து போட்டோம். நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? பார்ப்போம் 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 பார்ப்போம். போடா போடா எட்டுறா கைப்பு இல்லை. இப்போ தான் மணிஷ்டுக்கு ஒரு அடி விழுவும். அடி வாங்கிட்டு ஓடிடுவோம். மணிஷ்டே மணிஷ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி.
இவெல்லாம் வேற இவர் தான் லீடரு, வேற லெவலாக அப்ளை பண்ணுறது இவரு. அவங்க டீமில் உள்ள எல்லாரும் வேற லெவலில் அப்ளை பண்ணுறாங்க. ஒருத்தரும் சும்மா சொல்லிக்க முடியாது. அவங்க டீமும் வேற லெவலுங்க வருங்க, முதுகில் ஊற்றினாங்க. அவங்க டீமும் இவர் தாங்க, இவர் தாங்க என் ஹைலைட்டு. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு இவர். கொஞ்சம் மீடியமாக விளாட்றாரு. வேற லெவல் பிளேயர் தான் இவரும். இவருங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எமௌண்ட் போடணும்? நாங்கள் நினச்சி எமௌண்ட் போட்டுருந்தோம்மா. அங்கே பாருங்கள், உள்ளே புதிய எதுக்கு எமௌண்ட் போடுறாங்க? நாங்கள் நினச்சி எமௌண்ட் போடுறோம் வந்திக்கு. இந்த இவன் தான் எமௌண்ட் போட்டான். அதுக்கப்புறம் நான் அடுத்த மேட்ச் போடுங்க. இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த எமௌண்ட் போட்டதை. அடுத்த மேட்ச் என்ன நடக்கும்னு மட்டும் சொல்கிறேன். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மேட்ச் நம்ம தான் கெத்து, அம்மா தான் கெத்து. ஓ, அடுத்த மேட்ச் வந்துடுச்சு. வேறு லெவல், வேறு லெவல். இவ்வளோ ஏன் பார்க்குறேன், நம்ம டீம் பக்கத்து டீமில் பார்த்துட்ருக்கோம். பரவாயில்ல, அவ்வளோதான், அவ்வளோதான். இப்படி தான் எல்லோரும் வேறு லெவல் பிளேயர்ஸு. எங்களுக்காக, உங்களுக்கு கண்டென்ட் வேணுங்காக வந்திருக்காங்க. வேறு லெவலாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே, இந்த ஜோக்கரை தலையில் ஊற்றி வீட்டுக்கு அனுப்பணும். தலையில் குத்துறோம் குத்துறோம். அங்கே வருங்க இறங்கிட்டு. அரி வாய முட்டுறோம். இது என் தம்பி தான், அங்கே விட்டு கத்தி நடக்கிறோம். பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ பண்ணுறப்ப தான் எல்லாம் கத்துவாங்க. என்ன பண்ணுறது? போலாம் போலாம் போல 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 போட போட திருக்கி விடுங்க. நம்ம கேப்டன் தான். இதுக்கப்புறம் நம்ம கேப்டனே குறி வச்சு அடித்தாங்க. ஏன் தெரில, கேப்டனை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். கேப்டன் போட தான் இது வீக் ஆகிடும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்போ தான் தலைமை வேலையை கழிச்சிட்டேடா. அங்கே பாருங்க, மெக்கில் இப்போ வீடு தான் வச்சுருக்காரு. வேறு லெவலாக அடிக்கிறாரு மெக்கில் வச்சு. இவருக்கெலாம் கன் ஸ்கின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், போச்சுருவாங்க. இந்த பொண்ணு தாங்க வேறு லெவலாக அடிச்சிச்சு. போன மேட்ச் நாங்கள் விளாடும்போது என்ன பண்ணுறது, இந்த மேட்ச் கேவலமாக விளாடுது. அந்த ஜோக்கரை மட்டும் அடிங்கப்பா. பாருங்க, அந்த ஜோக்கர் இப்போ வந்து சாவடிச்சிருவாங்க. ஜோக்கரை இந்த ஜோக்கர் தான், ஜோக்கர் தான். வேற அளவு அப்ளை பண்ண ஜோக்கரும் பரவாயில்ல. ஆனால் நம்ம பசங்க குத்தி விட்டாங்க. நம்ம பசங்க தான் கெத்து. இப்போ தான் நான் கேப்டனை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். கேப்டன் கேப்டன் எங்கள் டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க. நம்ம டீமில் தான் மூணு பேர் இருக்காங்க. உங்கள் டீமில் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. நம்ம கேப்டன் தான் இப்போ அந்த ஜோக்கர் அடிப்பாங்க. இப்போ தான் அந்த எமௌண்ட் போட்டனே, இந்த ஜோக்கர் தானே அவன் பார்த்துக்கோங்க. ஜோக்கர் விட்டு சா அப்படியே நாக்கு பண்ணிவிடுவாங்க. பே அமௌண்ட் போடல, ஏன்னா நாய் கடிச்சிச்சுன்னா நம்மளும் கடிக்கணும்னு அவசியமா. அதனால் எமௌண்ட்லாம் போடல. நம்ம பசங்க தான் கெத்து. இதுமாதிரி எமௌண்ட்லாம் போடவே தேவையில்லை, நம்ம தான் கெத்து. இதுமாதிரி எமௌண்ட்டே போடக்கூடாது. ஏன் நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் விளாட்றோம். அதுக்குள்ளேயே இந்த எமௌண்ட் போட்டே பல சண்டைகள் வருகிறது. அதுக்கு ஏன் போகணும்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை போட வேணான்ட்டு போடல. பாருங்க, வேறு லெவலில் அடி விட்டுட்டு 3-1 போயிட்டுருக்கு. தலைவர் இப்போ அமௌண்ட் போடுறது வருங்க, இதான் வேறு லெவலு. நம்ம ஜெயிச்சுட்டு வேணால் அமௌண்ட் போடலாம். ஜெயிக்காமல் அமௌண்ட் போட்டால் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. வேறு லெவல், வேறு லெவல். போகலாம் போகலாம். இப்போ இருக்காங்க, இப்போ 10 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு, 10 நிமிஷத்துக்கு வந்துட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தலைவர் அஜய் தான் பேசுவார். அவன் வேறு லெவலாக பேசுவான். என்ன பண்ணுறது, அவன் வந்து இந்த மேட்ச்சில் வரல. இதுக்கப்புறம் வேறு நிறைய கண்டென்ட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரே ஒரு லைக்கு தட்டி விட்டுருங்க. நான் போகிற வீடியோலாம் வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வேறு லெவல் தான், வேறு லெவலு. அஜயெல்லாம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காது. அஜய் மகேஷ்லாம் வேறு லெவல் பிளேயர்ஸ். இவங்க வீடியோவும் நான் போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். ஹெட்செட்லாம் மகேஷ் வேறு லெவலில் அடிப்பார். அதான் எனக்கு தான் தெரியும் அடிலாம். என் தம்பி வந்திருக்கான், வேறு லெவலில் அடிட்டு போய. அவன் வந்து என்னையும் சொல்லுங்கண்ணா, என்னையும் சொல்லுங்கண்ணான்னு சொல்லிகிட்ருக்கான். சொல்லியாச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான். மஜா வேற இப்போ தான் முதல ஊற்றிடுவாங்க. நம்ம கேப்டனை என்ன பண்ணுறது, முதல ஊற்றுற பேர் அதிக பேர் இருக்காங்க. ஆ, ஊற்றிட்டாங்க, அவ்வளோதான். முடிஞ்சிட்டேன். இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. வேற 10 நிமிஷம் முடியும். இன்னும் 30 செகண்ட் இருக்குது. யாரும் வெளில போயிடாதீங்க. வேற லெவலாக போயிட்டுருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், கடைசியில் எப்படி ஜெயிப்பாங்க மட்டும் பாருங்கள். கடைசியில் 1 vs 2 போயிடுவோம். அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதான் சொல்லுவேன், வேறு லெவல், வேறு லெவலு. இங்கே பாருங்க, அவங்க பாருங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா நம்ம அஞ்சு தான் பேசுவார். வேறு லெவல் புது புது இதோ இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறதோ. இந்த ஜோக்கர் இந்த டக்குன்னு வந்து அவர் ரீரோட் பண்ணிட்டாரு. இந்த ஜோக்கரை உள்ளே வர வச்சுட்டாரு. பார்த்துக்கலாம், இவர் தாங்க. ஐயோ, வேறு லெவல் பிளேயருங்க இவர். கடைசியில் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். கடைசியில் யார் இருப்பான்? ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அஜய் பேசுகிறாஜே, வேறு லெவல், வேறு லெவல் பேசுகிறாஜே.
அஜய் பேசுகிறோம், என் தலைவர் பேச மாட்டேறது யாருன்னு தெரில, பேசுகிறோம் பேசுகிறோம், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். அவங்க நம்ம டிமாண்ட் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. அர்ஜுன் வாடா, அர்ஜுன் அர்ஜுன் பேசுகிறான், எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அர்ஜுன் வா வா வா, சொல்லு சொல்லு அர்ஜுனே, மாமா அடிக்கிறாங்க, சொல்லு சொல்லு, அப்படியே சொல்லிட்டேரு, அப்படியே பெருமையாக சொல்கிறா. ஃபுல்லாக மரணப்பில் தான் இருக்கு, இருக்கிறது நம்ம கேம்டன் தான், இருக்கிறது அந்த மஞ்சள் சட்டை தான் கெத்து. ஆ, மஞ்சள் சட்டை தான் கெத்து, என்ன பண்ணுறது, மஞ்சள் சட்டை தான் வேற லெவலில் அடிக்கிறாரு. அஜயெல்லாம் வைக்கப்பட்டுருக்காரு, அப்படியே ஜோனில் போட்டு காலையாக்க வச்சுட்டு மஞ்சள் சட்டை. ஆ, வேற லெவல் வேற லெவல். ஆ, இந்த மேட்ச் தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன், ஜோனில் உட்கார் சாவடிப்பார் அப்படி சொல்கிறாரு. கேப்டன் முன்னேறி போயிட்டு இருக்காரு, அப்புறம் என்ன போகுது தெரில. ஆ, அப்புறம் பார்த்துட்டே இருங்க மேட்சை. ஓய், பாருங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், வேற லெவலாக இருக்கும். கடைசியிலலாம் யார் ஜெயிக்கிறான்னு பாருங்க, வேற லெவல் மேட்ச்சு பாருங்க. தோ இப்போ தான் இந்த ஜோக்கர் ஜோக்கர் விட்டு அடிச்சுட்டு சுற்றிடும் கோவில் போட்டோம். இந்த இப்போ தான் அந்த மஞ்சள் சட்டை வேலையை காப்பாரு. ஆமாம், இருக்கிறதே மஞ்சள் மாசு. அஜய் தான் பேச மாட்டாரு, ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கிறதுனால பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். பேசுகிறாங்க சும்மா, அஜய் குரலை மட்டும் உங்கள் இந்தியாவுக்கு காட்டுங்க, உன் முகத்தை இந்த இந்தியாவுக்கு காட்டு. நானே பேசுகிறேன், குழந்தைக்கு தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லடா, சொல்கிறா பேசுகிறா அஜய். இவ்வளோ பேச மாட்டுறாரு, யாருன்னு தெரில, நம்ம தலைவர் தான் அர்ஜுன் தான் வேற லெவலாக பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சுற்றுறாரு, நம்ம இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் 7-7 இருக்கு, வேற லெவல் வேற லெவல். நம்ம ஆள் வந்து பிறந்துட்டாரு, இப்போ தாங்க ஒன்றத்தை வந்து மேலே இந்த கீழே வச்சு கலியாக்க வைக்க பாட்டு தரமா. பின்னாடி ஒருத்தருக்க வேடிங்க, பின்னாடி பின்னாடி பின்னாடி. இப்போ மஞ்சள் சட்டை அவங்க வேலை கைட்டு வருது. ஆ, இப்போ மஞ்சள் சொக்கா தானே, மஞ்சள் சொக்கா மேலே இருப்பாரு. மஞ்சள் சட்டை வேற லெவல் பண்ணுவான். இதோ இவ்வளோ தாங்க அந்த மஞ்சள் சாக்கா, இவ்வளோ தாங்க எங்கள் அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிக்கும். வருங்க வேற லெவலில் அடிப்பார் போயிருங்க, அடிக்கவே மாட்டார், அப்படியே ஃபோனில் சிக்கி சாப்பிடுச்சு செத்துருவாங்க. வேற லெவலாக இருக்கும், இப்போ தலைவர் எமௌண்ட் போட்டு அழுவ விடுவாங்க. போகிற தலைவா, ஏ கண்கள் இருந்தால் வேற லெவல் வேற லெவல். 12 நிமிஷம் போயிருக்கு, வேற லெவல், சீரியஸாக போகுது மேட்ச்சு, எல்லோரும் வேற லெவலில் மஞ்சள் சட்டை தான். ம், அப்படியே பேசி பேசி நம்ம சப்ஸ்கிரைபர்ட்டுக்கு பேசி இதுன்னு அப்படியே பேசிக்கிட்டே என்னன்னு சொல்கிறேன், என்னென்ன பண்ணுறேன். 6வது மேட்ச்சில் மட்டும் அவருக்கு ஆத்தேன், ஒருத்த வந்து ஊசி குத்திக்குவோம். ஆ, அது கடைசி மேட்ச்சு, இவன் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான், இவனும் நல்லா தான் ப்ளே பண்ணுவான், சும்மா பாட்டு கிளாஸ் ஸ்குவாட் விளாண்டுருப்பான் ஃபுல்லாக. ரேங்க்டு, ஆ, ரேங்க்டு மேட்ச்சு, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு விளாடுவோம், அதான் சொல்லிட்டு ரேங்க்டு பிளேயர்ப்பா. ஆ, ரேங்க்டு அவனே சொல்லிப்பான் ரேங்க்டு பிளேயர்னு, என்ன பண்ணுறது. ஓகே, நான் கிராண்ட் மாஸ்டர் பிளேயரே பார்த்துக்கோங்க. ஆ, அவன் கிராண்ட் மாஸ்டர் பிளேயருங்கிறான், சின்ன பையலுக்காக ஏதாச்சும் ஒரு லைக் போட்டுருக்கேன். அங்கே பாருங்க, பொண்ணை முடிச்சுட்டாங்க, பொண்ணை ரிவ்யூ பண்ண வராங்க, பிறந்தாச்சு இவனை போட்டு. ஆ, பொண்ணை ரிவ்யூ வாங்க, நம்ம கேப்டனு, நம்ம கேப்டன் இறங்கிட்டாரு, இந்த இந்த ரெட் கலர் சொக்க மண்டை தான் கேப்டனு, இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இங்கே வாங்க, இவன் தான் இருக்குது மண்ணை புறம் கேப்டனு. வேற மஞ்சள் சட்டை இருக்குல்ல, மஞ்சள் சட்டை மாசு மாசா இருந்தாரு. வேற லெவல் வேற லெவல். ஐயோ, கேப்டனே காலி பண்ணிட்டாங்கடே. இப்போ வருவாங்க, இப்போ நம்ம மஞ்சள் மஞ்சள் சட்டை வந்து ரிவ்யூ பண்ணிட்டாரு. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். போங்க போங்க, நான் போன தலை வந்து மஞ்சள் சட்டை கவனிங்க, அவ்வளோதான், ஜோக்கரே அடிச்சிட்டாரு, வேற லெவல் ப்ளே பண்ணுறாங்க. யான்னு தெரில, ஏன்னு தெரில, அப்படி தான் வேற லெவல் பிளேயர்ஸ் எல்லாருமே. இப்போ 5 மேட்ச் 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, வந்து உட்காருங்க. அழகாக போயிட்டுச்சுரா, வந்து ஃபோன் அடிச்சு கெடுத்து விட்டுறான், ஒருத்தன் ஃபோன் அடிச்சிட்டான், அதனால் போயிடுச்சு, பார்த்துக்கோ பார்த்து. பரவாயில்ல பரவாயில்ல, ஃபோன் ஃபோன் நின்றுடுச்சு, வேற லெவல் தான். இப்போ நம்ம அஜய் தான் பேசுவார்னு நினைக்கிறேன், அஜய் பேசுங்க, ஒரே ஒரு வார்த்தை, சிறு வார்த்தைகள் பேசுங்க. பேசுகிறேன் அஜய், சும்மா பேசுகிறேன். ராக்கெட் மேட்ச் போட்டுட்ருக்காரு, பேசுகிறா அஜய், பேசுகிறேன். ஆப்பரேட் டைம் ரொம்ப பலமான டைமு, இருந்தாலும் நம்ம டீம் நல்லா டஃப் கொடுப்பாங்க. ஆப்போனன்ட் டீமே இந்த மேட்ச்சில் இருந்தால் வெறித்தனமாக அடித்து அவனும் ஃபார்முக்கு வருவானோ, நல்லா அடியை மட்டும் பாருங்கள். ஆனால் எனக்கு இந்த ஆட்டத்தில் ரொம்ப பிடிச்சது இவர் தான், 7-7 தான், வெறித்தனமாக அடிப்பார் மனுஷன். ஏன் 7-7 பிடிச்சிருக்குன்னு கடைசியில் பாருங்கள், கடைசியில் மட்டும் பாருங்கள், மனுஷன் மட்டும் ஒருத்தவங்க கொளுத்தும் விட்டுக்கிட்டு எல்லாரும். மனுஷன் மனுஷன் ஹேக்கராக பிளேயரானே தெரில, அப்படிப்பட்ட பிளேயர் அவர். அதனால தான் நம்ம தலைவர் ராஜேஷ் சொல்லிட்டு இருக்காரு, தலைவா நீங்கள் கண்டினியூ தலைவா. நாங்க கூட ஈஸியா அடிச்சிரோன்னு நினைச்சோம், லாஸ்ட்ல வந்து அவங்க வெறித்தனமா டஃப் கொடுத்தாங்க. ஸ்கின் வாங்கினது எல்லாரும் வந்து சீனா போட்டு நிக்கிறானோ,
எம்மானேட்டிஸ் அவனை எல்லாமே அவனை ஸ்கின் வச்சுருக்காங்க. ஆனாலும் ஒன்றும் பிடுங்க தெரில, ஸ்கின்னாக முக்கியம், நம்ம ஸ்கில்ஸ் தான் முக்கியம். வேற லெவல் வேற லெவல். நம்மளால் அடியை மட்டும் பாருங்கள், வெறித்தனமாக அடிப்பான். வருங்க செவன் ரெண்டு பேரையும் நாக் பண்ணி இப்போ ஜோக், இப்போ ஜோக்கரே அடிப்பாங்க. வெறித்தனங்க நம்மளால். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் ஏகே நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு. மச்சான் வேற லெவலே அடிப்பான் அவன். என்ன பண்றது தெரியல, நம்ம கேப்டன் மட்டும் தான் இன்னும் இருக்காரு. கேப்டன் இல்லை, இது ஃப்ரெண்டு தான். ஆளே வந்து போவாரே, இருந்தாலும் போனோடனே இவர் அடி, இவரையும் அடிச்சிருவாங்க டக்குன்னு. எனிமி சைட் ஆஃப் கொடுப்பாங்க பாருங்க, சமேட் ஆஃப் கொடுப்பாங்க. வேற லெவல் இருந்தவங்க அடிச்சு மேட்ச்க்கு எப்படி வருவாங்க நீங்களே பாருங்க. இவர் தாங்க அமௌண்ட் போடலாம் இது பண்ணாரு. இந்த மாதிரி அமௌண்ட் போடுறது ஒன்றும் அவ்வளோ சகதம் இல்லை, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம டீம்லாம் சும்மா சொல்லக்கூடாது, வெறித்தனமாக எல்லோரும் வேகப்பட்டு அடிக்கணும். எங்கள் டீம்லேயே ஒரு ஹேக்கர் இருக்காரு, அந்த ஹேக்கர் ஹேக்கர் வீடியோவும் நான் அப்பமா சொல்கிறேன். ஆமாம், நம்ம டீமில் ஒரு ஹேக்கர் இருக்காரு, கண்டிப்பாக உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹேக்கர் வீடியோ போடுறோம். இதுமாரி ரூம் மேட்ச்சுக்கு நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோ கண்டிப்பாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா போதும். நாங்கள் எப்போ ரூம் கார்டு ரூம் மேட்ச் போடுவோமோ, ஃபன் மேட்ச் போடுவோமோ உங்களுக்கு கூப்பிடுவோம். ஓகே, நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரூம் மேட்ச் கூட நாங்கள் போட தயாராக இருப்போம். நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட் கூட இப்போலாம் தர நாங்கள் இதாக இருக்கோம். நீங்கள் ஒழுங்காக உங்களுக்கு அந்த 800 டேமண்ட் 200 ரூபாய்க்கு வரும்ல, அந்த இதெல்லாம் நாங்கள் போட்டு கொடுப்போம். கண்டிப்பாக அது ஒரு நாள் வரும். நாங்கள் சின்ன பசங்க தான், நாங்கள் சேர்த்து வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா ப்ரோ, நான் சின்ன பையன் ப்ரோன்ட்டு, நான் டாப் அப் பண்ணதில்ல ப்ரோ, எனக்கு அந்த 800 டேமண்ட் ஆஃபர் போட்டு கொடுங்க ப்ரோ. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யார் கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக நாங்கள் தருவோம். 100% ஷுவர். நம்மளால் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா டீமாக இருக்க மாட்டானோ, ரொம்ப தப்பு பண்ணிருக்கானோ. அவனை டீம்லாம் ஒருத்தவனை அடித்தாலே இன்னொருத்தவன் பேக்கப் எடுத்து வெறித்தனமாக அடிச்சிடறான் பாருங்கள். பின்னாடி அடிக்கிறானா உடனே அடிக்க ஆரம்பிச்சிடறான். அங்கே பாருங்கள், லைஃபே இல்லை நம்மளுக்கு, லைஃபே இல்லைனாலும் அடிப்பாருங்க. அதாங்க எங்கள் இவர் இப்பயும் ஜேசிங் வச்சு இந்த மேட்ச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, சுற்றி சுற்றி அடிக்கிறானோ பாருங்கள், அவ்வளோதான் பறக்க விட்டுருவானோ. அப்படி பறக்க விட்டுருவாங்க வேற லெவல். இங்கே பாருங்கள், 4 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, அடுத்த மேட்சும் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம டஃப் கொடுத்தாங்க, 5 பாயிண்ட்டு இவங்க 2 பாயிண்ட்ல இருந்தாங்க, டக்குனு வந்துட்டாங்க. அதாங்க வேற லெவலு. ஆனால் ரொம்ப சூப்பராக விளாட்றாங்க அவங்க டீமும். சும்மா சொல்ல முடியாது, சும்மா சொல்ல முடியாது, கண்டிப்பாக செம்ம டஃப்பான டீம் அதெல்லாம். போகிறாரு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இவருங்கள்ட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு, பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறானே. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு அச்சி அறிவிப்பாரு, சரியான பாட்டு தான். அவரை பற்றி ஒன்றும் சொல்ல பெருமை இல்லை. நம்ம டீம் தான் இந்த இது, நம்ம டீம் தான் பார்த்துட்டு இருக்க ஃபஸ்ட் லெக்கில் தான் நம்ம டீமு. ஏன் நம்ம டீம்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது நான் அப்பயே சொன்னேன் ஆரம்பத்தில், மேட்ச் போடுறப்ப நான் எங்கள் டீம் எங்கள் ஸ்குவாட் தோத்துட்டோம், அவங்க ஸ்குவாட் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் இந்த ரிவெஞ்ச் மேட்ச் தான், நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு டீமை பிடிச்சி அவங்கள மேட்ச் ஆட வச்சுருக்கோம். எங்களுக்காக மேட்ச்சுக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கேப்டன் ப்ரோ, இவர் தான் கேப்டனு. வேற லெவல் ப்ரே பண்ணுறது இவர். அந்த ஏகே செவன் அந்த மஞ்சள் கலரு வேற லெவலில் அடிக்கிற அந்த மஞ்சள், ஏன் இப்படி இப்படி விளாட்றாங்கன்னு தெரில. அவசரப்பட்டு மனுஷன் க்ளோவெல்லாம் பாருங்க எப்படி போறானோ, வெறும் இப்போ வேற லெவலில் தப்பிப்பாரு பாருங்க. அந்த கொண்டுட்டு வேற லெவலில் தப்பிப்பாரு பாருங்க. தப்பிச்சு எப்படி, நான் நீங்களே சொல்லுங்க, ஒத்தால் 2 பேர் அடிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இப்போ தாங்க இங்க இடத்துல தாங்க இப்ப என்ன பண்ற, நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகி வெளில போயிட்டு என்னடா போயிடுச்சு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு உள்ள திருப்பி வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை திருப்பி வந்துருச்சு. சாரி பண்ணதுக்கு தெரியாம வந்துருச்சு, நீங்க ஒத்துப்பீங்க நினைக்கிறோம். இந்த மேட்ச் தாங்க ஐயோ, இவர் ஆஃப்லைன் போயிட்டார். ஏகே ஆஃப்லைன் போயிடுவார். இப்போ பண்ண ஸ்ட்ராட்டஜி மட்டும் பாருங்கள், இவர் ஆஃப்லைன் போயிட்டார், நம்ம கில்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோவல் போட்டு அடிச்சிடுவார். ஆனால் இவர் அந்த க்ளோவல் போட்டு அடிச்சதுனால தான் இவரால் தான் இந்த மேட்ச் ஜெயிச்சது. கடைசியில் பாருங்கள், இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதுதான் வேற லெவல் இது. இதனால தான் அஜய்க்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள்.
வெறித்தனமாக அடிப்பாங்க. பார்த்துட்டே இருங்க, நம்மளால என்னடா ஆஃப்லைன் போயிட்டான்னு நினச்சி நாங்கள் இன்னொருத்தவங்க மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவர் அப்படியே நின்றுட்டே தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் வீடியோ, ரூம் மேட்ச் வீடியோ. இந்த வீடியோக்கு ஒரு ஒரு 100 லைக் 50 லைக் வந்தால் போதும், அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோக்கு இவ்வளோ கேட்குறியடா அப்படின்னு நான் நினச்சிக்கக்கூடாதுல தான். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப என்ன பண்ணுறா அவசரப்பட்டு அவனை ஏறிடுறாரு சோலோவே. வேதா அவ்வளோதாங்க, இந்த மாதிரி அடி அடித்தா தானே இது பண்ண முடியும். பக்கத்தில் கத்திட்டு இருக்காரு, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு ரூமை இது ஒரு பேச விட மாட்டேறான், வாய்ஸ் போடுறதுக்குள்ளே நச நசுன்னு இளவாங்க. ஷியோ அந்த மஞ்சள் கலர் தாங்க வேற எல்லாம் அடிச்சாருன்னா ரெண்டு பேர் சேர்ந்து அடித்தாலும் இவரு தாங்க. இப்போ தாங்க ஹைலைட்டாக இருக்குது. இப்போ தாங்க அங்கே பாருங்க, மனசை ஆஃப்லைன்லேருந்து வந்துட்டான். அங்கே பாருங்க போட்டு போட்டு சொருவான். இதனால தான் அஜய்க்கு இவரை பிடிச்சிருக்குடி இப்போ தான் தெரியுது, எல்லாம் தெரியுது. பாருங்க வெறித்தனமாக அடிப்பார். நீங்களே சொல்லுங்கள், ஒத்தால் ரெண்டு பேரும் அடிக்க முடியுமா? வேற லெவலா இருக்கும். பாருங்க பாருங்க, இங்க பாருங்க அந்த மணி ஸ்டீப் தலையில குத்து வாங்கிட்டு இப்பதான் நாக்காயிட்டாரு. நாக்காயிட்டு எதுக்கு அந்த ஊசி குத்துற இதை யூஸ் பண்ணா? எதுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ண கூடாது. நாங்க இந்த மேட்ச் தோத்துந்தா கூட நாங்க சொல்லியிருப்போம், ஏன் பாட்டு பயிலோட ஏன்டா அதை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்கணும். ஆனா யூஸ் பண்ண கூடாது நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க. பாருங்க இவனே நாக் பண்றாங்க, அவன் மட்டும் உயிரோட இருக்கா பாருங்க. முதுகுல எவ்வளோ அடிக்கிறேன்னு நம்மளுக்கு கோவமாக இப்படி இறங்கி ஒரு குத்து குத்துவார். பாருங்க ஒரு ஹெட் 69 62 ஹெட் செட்டு வேற லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற லெவல் கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் எடுத்துருக்கோம். தேங்க்யூ.